இஸ்ரோ மையத்தில் மறைந்த அப்துல் கலாம் போன்ற திறமையான விஞ்ஞானிகள் பலரும் திட எரிபொருளை பயன்படுத்தி ராக்கெட் அனுப்பும் தொழில்நுட்பம் பற்றி ஆராய்வுகளை மேற்கொண்டனர் இந்நிலையில் திரவ எரிபொருள் பயன்படுத்தி ராக்கெட் அனுப்பும் திட்டத்தை வடிவமைத்த முக்கியமான விஞ்ஞானி கேரளாவை சேர்ந்த நம்பி நாராயணன் இவரது தொழில்நுட்ப திறமையின் காரணமாகவே தற்போது பி எஸ் எல்வி ரக உள்நாட்டு தயாரிப்பு ராக்கெட்டுகள் விண்ணில் செலுத்தப்பட்டு வருகின்றன என கூறப்படுகிறது மேலும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் கிரையோஜெனிக் என்ஜின் திட்டத்தை தலைமையேற்று செயல்படுத்தியவர் இவர் ரஷ்யாவில் இருந்து அந்த தொழில்நுட்பத்தை பெற்று வருவதற்கான முக்கிய பொறுப்பில் இருந்தார் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கில் இஸ்ரோவின் சில முக்கிய ரகசியங்களை இவர் வெளிநாடுகளுக்கு விற்றதாகவும் அந்த நாடுகளுக்காக உளவு பார்த்ததாகவும் கூறி கேரள போலீசார் இவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் அப்போதே நம்பி நாராயணன் அப்படிப்பட்ட விஞ்ஞானி அல்ல அவர் சிறந்த தேசபக்தர் ஒரு சதியின் காரணமாக அவர் மீது பொய் வழக்குகள் புனையப்பட்டதாக சக விஞ்ஞானிகள் கூறியதுடன் அவர் விரைவில் வழக்குகளில் இருந்து விடுபடுவார் என எதிர்பார்த்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு ஐம்பது நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்ட நம்பி நாராயணனை கேரள மாநில உயர் காவல்துறை அதிகாரிகள் விசாரணை என்கிற பெயரில் டார்ச்சர் செய்தார்கள் என செய்திகள் வந்தன பின்னர் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு தலைமை குற்றவியல் நீதிபதி மாற்றம் செய்தார் சிபிஐ நடத்திய விசாரணையில் இந்த வழக்குக்கு எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லை என்பது தெரியவந்ததால் அதனை நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட நம்பி நாராயணனுக்கு முக்கிய பொறுப்புகள் எதுவும் கொடுக்காத நிலையில் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு பணியில் இருந்து ஓய்வு பெற்றார் இருப்பினும் தன்னை வழக்கில் சிக்க வைத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கடந்த இருபது வருடங்களாக அவர் சட்டப் போராட்டம் நடத்தி வந்தார் இதில் அவருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க கேரள அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டில் உத்தரவிட்டது மேலும் அவருக்கு எதிரான சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து விசாரிக்க உயர்நிலைக்குழு அமைத்தது இந்நிலையில் இக்குழு அளித்த அறிக்கையை தேச நலன் கருதி உடனே பரிசீலிக்க வேண்டும் என மத்திய அரசு கடந்த ஏப்ரல் ஐந்தாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதி ஏ எம் வில்கர் தலைமையிலான அமர்வு முன் நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்தது அப்போது குழுவின் அறிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு உளவு வழக்கில் நம்பி நாராயணனை சிக்க வைத்ததில் போலீஸ் அதிகாரிகளின் பங்கு குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர் மேலும் இஸ்டோவின் சில ரகசிய ஆவணங்களை இரண்டு விஞ்ஞானிகள் மற்றும் மாலத்தீவை சேர்ந்த இரண்டு பெண்கள் உள்ளிட்ட நால்வர் வெளிநாடுகளுக்கு விற்றதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு குறித்தும் விசாரிக்க சிபிஐக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவுக்கு நம்பி நாராயணன் மற்றும் அவருடன் பணியாற்றிய விஞ்ஞானிகள் பலர் நன்றி தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறுகையில் நம்பி நாராயணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தேவையற்ற கைது நடவடிக்கை தொடர்ந்ததால் திரவ எரிபொருள் மூலம் ராக்கெட்டுகளை விண்ணுக்கு செலுத்தும் தொழில்நுட்பத்தில் பல ஆண்டுகள் இந்தியா பின்தங்கியதாக கூறினர் என்பது குறிப்பிடத்தக்கது